உணவுகளை இன்றைக்கி பார்த்துக்கணும் காமிக்கணும் தான் என்னோட பெரிய விஷயம். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேன்கார்ட் மூவியோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜாக்கி சான் நடித்து மாஸ் பண்ண படம் கூட சொல்லலாம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்ல போனால் பெருசாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு வந்து எந்த எலமெண்ட்டும் உள்ளே இல்லை. விவேகம் படத்தையே சைனீஸில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஜாக்கி சானே நடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேன்கார்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் மிலிட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட சிஇஓவாக நம்ம ஜாக்கி சான் வந்து இருக்கார். அவருக்கு கீழே தான் அந்த வேன்கார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கீழே ஒரு சூப்பர் டீம் வந்து இருக்குது. ஸோ அந்த டேக் டீம் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து லாஸ்ட் அவ்வளோ மிஷினில் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல் ஸ்டோரி. அண்ட் சேசிங்கு கன் ஃபயரு எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எலமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் படம் வந்து எங்கேஜிங்காக வச்சுருக்கோம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து பில்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் அது வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் வந்து ஆப்கானிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் துபாய், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சிட்டிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் துபாயில் வந்து முடித்தது வந்து கொஞ்சமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருப்பாங்க பூச்சிக்கழிப்பாக்கு முன்னாடி நின்று. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டடம் வந்து பூச்சிக்கழிப்பா. ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் பார்த்தது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங் பற்றி பேசியே ஆனேன். ஸோ தமிழ் டப்பிங் வந்து பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஜாக்கி சானுக்கு வந்து வாய்ஸ் பண்ணுறது வந்து செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டிரான்ஸ்லேஷனில் வந்து ஃப்ளாஸ் இருந்தாப்புல இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனிச்சு. ஸோ இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஃபோர் ஓ கிளாக் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு டிகிரி வந்து குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மணிலேருந்து ஒரு டீமும் 12 மணிக்கு ஒரு டீமும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணாங்க. கொஞ்சம் அது என்னென்ன வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு, படம் பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து நிறையா வெப்பன்ஸ் வந்து பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய வெப்பன்ஸ் பப்ஜியிலெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து இப்படியே நேரில் பார்த்தா அப்படி இருக்கும் அப்படி மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய வெப்பன், அது மட்டும் இல்லாமல் 100. ஸோ 100 ஃபுல்லாக தெரியும்ல. ஸோ இது கன் சரியாக நேம் தெரியல எனக்கு. பட் வந்து அந்த கன்லாம் வந்து நேரில் பார்த்தேன். ஸோ நேரில்னா படத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து எந்த டைம் பீரியடில் நடக்குது அப்படிங்கிறது சரியாக வந்து மென்ஷன் பண்ணப்படல எங்கேயுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வான்கார்ட் கம்பெனி வந்து யூஸ் பண்ணுற எல்லா ஒரு டிவைசஸுமே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த டைம் பீரியடில் நடக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சமே மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. ஸோ வெல், மற்றபடி இந்த படத்தை வந்து பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லணும். ஸோ ஜாக்கி சான் வந்து அவரே கலாய்ச்சிக்கிட்டாரா இல்லை ஒன்று தமிழ் டப்பிங்கில் அப்படி பண்ணாங்களா தெரியல. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் வயசானாலும் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலே சைனீஸ் வெர்ஷனில் இருக்கா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜாக்கி சான் வந்து ரொம்ப வந்து ஹைப்பாக காட்டலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி சானோட ஸ்டண்ட் வந்து கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சு. ஸோ எப்போவும் ரெகுலராக பார்க்குற ஆர்மர் ஆஃப் கார்டு அதெல்லாம் வந்து எங்கள் ஏஜில் பண்ணது தான். என்ன இருந்தாலும் வந்து இந்த படம் ஜாக்கி சான் படமே கிடையாது. ஸோ உடனே சொல்லுவாங்க இது ஜாக்கி சான் படம் கிடையாதுப்பா, இது வந்து எங்கோட படம், அதாவது அந்த இன்னொரு ஹீரோ இருப்பார். ஸோ அவர் தான் வந்து மெயின் ப்ரோட்டாகனிஸ்டாக இருப்பார். ஜாக்கி சான் அப்படிங்கிற பேனர் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அதே மீறி வந்து ஒரு கேரக்டர் தெரியுது அப்படின்னா அது எங்கெங்கே நடித்த அந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ எங்கெங்கிறது வந்து இவர் தான். ஸோ அவரை பேஸ் பண்ணி வந்து ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போனா ஜாக்கி சானை மீறி வந்து இன்னொரு கேரக்டர் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டான்லி எங்க் வந்து உண்மையிலேயே டைரெக்ஷனில் பின்னிட்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு ஃபைட்டிங் கோரியோகிராஃபியும் அது மட்டும் இல்லாமல் வந்து கேமரா டீமும் வந்து பின்னிட்டாங்க விஷுவல் வைஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஜியும் வந்து செம்மையாக இருந்துச்சு, எடிட்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக இருந்துச்சு. பட் ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஸ்டோரியே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. லைக் போய் அந்த ஒரு ஆளை காப்பாற்றி கூட்டு வரணும், இல்லாட்டி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தை வந்து டேக் டவுன் பண்ணணும், அது வந்து துபாய் கவர்மெண்ட் இல்லாட்டி வந்து போலீஸோட உதவி மூலம். ஸோ கொஞ்சமே வந்து அப்படியே ஒன்லைனாக இருந்துச்சு. இந்த ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு ஃபுல் படத்தையும் வந்து டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டான்லி யங்கு. ஸோ எப்படியே எடுத்தார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சேசிங்லேயும் ஃபைட்டிங்லேயும் வந்து படம் முழுக்க வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே வந்து பிளேடு போட்டாங்க, ரொம்ப நேரம் சுட்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் சேசிங் ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஜாக்கி சான் வந்து குடிச்சிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப நேரம் வந்து மற்ற பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதில் அந்த பொம்பளை இருப்பா. ஸோ அவளும் வந்து எப்போ பார்த்தாலும் அடிச்சிக்கிட்டே இருப்பாள். இப்படியே வந்து படம் முழுக்க வந்து போயிடும். ஸோ நான் பார்த்த முதல் ஜாக்கி சான் படம் இந்தளவுக்கு மொக்கையாக இருந்திருக்கு. ஸோ ஜாக்கி சானை வந்து பேனராக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் வந்து அவர் எஃபோர்ட் வந்து கரெக்டாக போட்டிருக்காரு, மற்ற ஆக்டர்ஸ் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. பட் வேன்கார்ட் வந்து எனக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ மற்றவங்களுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறத வந்து ரிவ்யூவில் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஐஎம்டியிலையும் ரேட்டிங் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டான்லி யங்கோட டெபியூ படமா அப்படிங்கிறது கூட சரியாக தெரியல. ஏன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து அந்த டைரக்டர் பேர் வச்சு கேள்வி போடுறேன். ஸோ நான் இது வரைக்கும் பார்த்த ரிவ்யூ பண்ண ஹாலிவுட் படத்துலேயும் வந்து
எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண படம் அப்படின்னா வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் அதையும் தாண்டி வந்து ஒன்று ரெண்டு ப்ளஸ்ஸான விஷயங்களும் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து படம் நீங்கள் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபுள் படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டோ ஓவர் செல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து உண்மையாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டிடி நாட்ஸ் வந்து அவங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதனால் வந்து சில பல கிளிப்ஸில் வந்து அவங்களோட லோகோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோலாம் காய்ஸ் வீடியோ முடிஞ்சு. ஸோ வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் இன்னொரு பார்க்குறேன். பாய்.